என்ன ஐஸ்வர்யா, நீ உள்ள போய் எனக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாமா, நான் மாத்திரை சாப்பிடணும். டாடா இங்க வந்துட்டீங்க இல்ல, இங்க இருந்து கிச்சன் எவ்வளவு தூரம் இருக்கு? நீங்களே கிச்சனுக்கு போய் எடுத்துக்க வேண்டியதானே டாட். என்ன பழக்கம் இது? அப்பா ஒரு வேளை சொன்னா பதிலுக்கு அப்பாவை எதிர்த்து பேசுற, இதான் பெரியவங்க கிட்ட பேசுற விதமா? அந்த சின்ன பொண்ணு மீராவை பாத்தியா, நம்ம எல்லாம் சாப்பிடும் போது கூட மாட எப்படி ஹெல்ப் பண்றா? அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு பாட்டிக்குன்னு எவ்வளவு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறா. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆனா நீ மரியாதை இல்லாம. அப்படியா? மீராவும் உங்ககிட்ட மரியாதை இல்லாம தான் பேசினா, அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க பண்றதுல நீங்க மறந்து போயிடுவீங்க, ஆனா ஒருவேளை நான் உங்க பேச்சு கேட்கலனா அத நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க. மடி, மீரா ஒரு சின்ன பொண்ணுமா, அவளுக்கு எப்படி தெரியும் எது பேசணும் பேசக்கூடாதுன்னு? நீ பெரியவ தானே, ஒருவேளை அந்த மீராவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளே உங்க பொண்ணாக்கிக்கோங்க. என்ன பத்தி தான் உங்க யாருக்குமே கவலை இல்லையே. ஏய் ஐஸ்வர்யா, நான் சொன்னது கர்த்தம். என்ன பண்றதுன்னு இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் திருந்த போறது இல்ல. அசோக், நீ ஏன்பா கவலைப்படுற? பசங்க பசங்க சில விஷயங்களை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ரத்னா நீ இதுதான் சொன்னாங்க. எனக்கு தான் தெரியவே மாட்டேங்குது அந்த நேரம் எப்போ வரப்போகுதுன்னு. என் பசங்க எப்போ மாற போறாங்களோ. அத்தை சொல்லுமா, நாட்டாம் என்ன ஃபோன் பண்ணாரு, அவங்க எல்லாருமே தயாரா? நாமளும் தயாராயிட்டோம். இந்த பசங்க தான் இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க. சின்ன கண்ணா, மீரா, சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. மீரா எங்க? நான் அவளை தயார் பண்றேன்னு சொன்னேன், ஆனா அவ வேணாம்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அவளாவே தயாராயிடுறேன்னு சொன்னா. அட கடவுளே, அவளே தயாராகிறது கூட அந்த பிக்னிக்கே முடிஞ்சு போயிடும். ஐ பாலகுட்டி, மீரா லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. இங்க பாரு, நீ போய் உன்னோட விளையாட்டு பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஹா, சரி பாட்டி, நான் எடுத்து வைக்கிறேன். மீரா, நீ மறுபடியும் இதே துணி போட்டுக்கிட்டியா? நான் வேணாம் தானே சொன்னேன். அண்ணா, அது வந்து நான் காலையில அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசினேன், அவ எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வராங்கன்னு சொன்னா. அண்ணா, பிக்னிக்கு இந்த மாதிரி துணியை தான் போட்டுட்டு வரணும். மீரா, மறந்துட்டியா நேத்து அவன்ட்ட என்ன சொன்ன? அவங்க பண்றதுல நம்ம பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல. போ, போய் மேல போய் துணி மாத்திட்டு வா. அது மட்டும் இல்லம்மா மீரா, இந்த துணியை போட்டுட்டு உன்னால சரியா நடக்க கூட முடியாது. அப்புறம் எப்படி நடப்ப, எப்படி விளையாடுவ, எப்படி குதிப்ப சொல்லு. ஆ பாட்டி, நான் அப்படி என்ன போட்டுக்கிட்டேன், என்னால விளையாட முடியாத அளவுக்கு. எல்லாரும் அவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வராங்க, அண்ணனும் கூட தான். எல்லாராலயும் விளையாட முடியும்னா என்னால மட்டும் முடியாது ஏ? ஆ குண்டு பாட்டி, இந்த துணியில என்னால எல்லாமே பண்ண முடியும். இங்க பாருங்க. ஏய் பல்லு பல்லி, ஏய் பல்லி 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 பல்லி. இருக்கட்டும்மா, இருந்தாலும் மீரா, இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் நீ போடுற சுடிதார் மாதிரி வராது. யோசிச்சு பாரு, யாராவது குழியில விழுந்துட்டாங்கன்னா நீ உன்னோட ஷாலை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்ல? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எப்படி உதவி பண்ணுவேன்?